திருச்சி மாவட்டம் மணைப்பாறையில் இடப்பிரச்சனையில் பெண் மீது கொலைவரி தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நேருஜி நகர் பகுதியைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த உறவினரான சேசுராஜ் ஆகியோருக்கு இடையே இடப்பிரச்சனை இருந்து வந்துள்ளது. பிரச்சினைக்குரிய இடத்தில் போடப்பட்டிருந்த ஆரோக்கியதாசுக்கு சொந்தமான மரக்கட்டைகளை சேசுராஜ் குடும்பத்தினர் தீ வைத்து எரிவித்துள்ளனர். அப்பொழுது ஏற்பட்ட மோதலில் ஆரோக்கியதாஸ் ரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்தார். இதனை தட்டை கேட்ட சென்ற அவரது மனைவி ஆலிஸ் நிர்மலா ராணி மீது இரும்பு கம்பி உள்ளிட்ட ஆயுதங்களால் சேதுராஜ் உள்ளிட்டோர் தாக்கினர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 14 வயது சிறுமியை தந்தையே கர்ப்பமாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதூர் சென்னம்பட்டை சேர்ந்த கருப்பசாமி தனது 14 வயது மகளை குடிபோதையில் பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. சிறுமிக்கு வயிற்றுவலி ஏற்படவே மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனை செய்ததில் சிறுமி 6 மாதம் கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து சிறுமி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தந்தை கருப்பசாமியை போக்சோ சட்டத்தின் கீழ் எட்டயபுரம் போலீசார் கைது செய்தனர். கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து தற்காத்துக் கொள்ள திருவான்மியூர் போக்குவரத்து போலீசாருக்கு மூலிகை தேநீர் மற்றும் மூலிகை கை கழுவும் திரவத்தை அடையாறு உட்கோட்டு போக்குவரத்து உதவி ஆணையர் ஹிட்லர் வழங்கினார். ஸ்ரீ ஆஜி லால் சித் பாபாஜி தேவாஸ்மரம் ஏற்பாடு செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் திருவான்மியூர் போக்குவரத்து ஆய்வாளர் மாரியப்பன் மற்றும் போக்குவரத்து போலீசார் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த மூலிகை தேநீரை அருந்துவதால் உணவு பாதையில் இருக்கும் வைரஸ் தொற்றை அழித்து நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதாகவும் கை கழுவும் திரவத்தை கைகளில் தடவி முகப்பதன் மூலம் சுவாச பாதையில் இருக்கும் கிருமிகளை அழிப்பதாகவும் ஸ்ரீ ஆஜிலால் சித் பாபாஜி சேவாஸ்மரத்தின் தேவாசிகள் ராம்பூர்த்தி கிருத்திகா தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி அருகே மருத்துவமனைக்கு நிலம் கொடுத்த நபரை அப்பகுதி கிராம மக்கள் கௌரவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி தாலுகா நாட்டாரம்பாளையம் பஞ்சாயத்துக்குட்பட்ட 32 கிராமங்களில் மொத்தம் 15,000 மக்கள் வசிக்கிறார்கள். இங்குள்ள மக்கள் பல கிலோமீட்டர் பயணம் செய்து மருத்துவமனைக்கு செல்வதால் பல நேரங்களில் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. இதனால் இப்பகுதியில் மருத்துவமனை அமைக்க அரசு சார்பில் நடவடிக்கை மேற்கொண்ட நிலையில் இடம் கிடைக்காமல் இந்த திட்டம் பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டது. இதனை அறிந்த கோட்டை மாதன் என்பவர் தனக்கு சொந்தமான 20 லட்சம் மதிப்புள்ள நிலத்தை தாமாக தர முன்வந்தார். தற்பொழுது ஓசூரில் வசிக்கும் இவரை அந்த பகுதி மக்கள் ஊருக்கு அழைத்து வந்து உரிய மரியாதையை செய்தனர். செங்கல்பட்டு அருகே வாகன ஓட்டுநர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து ஓட்டுநர்களுக்கும் தனிநல வாரியம் அமைத்து தர வேண்டும், ஓட்டுநர் உரிமம் பெற்ற அனைத்து ஓட்டுநர்களுக்கும் மாதம் 15,000 ரூபாய் வீதம் நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் 50-க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்பு தங்களது கோரிக்கைகளை குறித்த மனுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொடுத்தனர். உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட பெண் தந்தை ஆசைப்படி உடல் உறுப்பை தானம் செய்யுங்கள் என உருக்கமாக பேசிய வீடியோ வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி அடுத்த நீலமங்கலத்தை சேர்ந்த பெண்ணுக்கும் விருதாஜலத்தை சேர்ந்தவருக்கும் கடந்த 4 வருடங்களுக்கு முன் திருமணம் நடைபெற்ற நிலையில் மாமியார் சிறுவரிசை கேட்டு மருமகளிடம் சண்டையிட்டு வந்துள்ளார். இந்நிலையில் மாமியாரின் கொடுமையை தாங்க முடியாத அந்த பெண் காணொலி காட்சிகள் பதிவிட்டு தூக்கிட்டை தற்கொலை செய்து கொண்டார். அதில் தன் இறப்பிற்கு மாமியார் பாவனார் தான் காரணம் என்றும் தனது பிள்ளையை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும் என கண்ணீர் மல்க தெரிவித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. எங்க மாமியான குடும்பத்தை அழிக்க வந்திருக்கேன்.
இவ்வளவு பவுன் போட்டுட்டு வந்து ஒண்ணு இல்லாத என்ன போய் கட்ட வேண்டியது இங்க இதுக்கு வந்து கட்டினாங்க. இது வழி அவங்க எனக்கு எதுவும் பண்ணதே கிடையாது. அப்படி இருந்து என் குடும்பத்தை அழிக்க வந்திருக்கேன். புள்ளைய மட்டும் நல்லபடியா பார்த்துக்கோங்க, எடுக்காது போதும். என் புள்ளைய பார்த்துக்கோங்க. என் பொண்ணு எங்க அப்பாவுக்கு பக்கத்துலயே புதைச்சிரு, எடுக்காது போதும். கடலூர் மாவட்டத்தில் உள்ள வீராணம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காட்டுமன்னார் கோவில் அருகே அமைந்துள்ள வீராணம் ஏரியின் முழு கொள்ளளவு 47.50 அடியாகும். இந்நிலையில் கடந்த மாதம் மேட்டூரில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் அந்த நீரானது கிழணைக்கு வந்தடைந்தது. இந்த அணைக்கு வரும் தண்ணீரை அப்படியே வீராணம் ஏரிக்கு அனுப்பப்பட்டு ஏரி நிரப்பப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இதனால் சம்பா சாகுபடிக்கு சரியான நேரத்தில் நீர் கிடைக்கும் என்பதால் இப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். மேலும் ஒரு சில தினங்களில் வீராணம் ஏரி முழு கொள்ளளவை எட்டும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு கிராம நிர்வாக அலுவலகத்தில் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் திண்டுக்கல் மாற்றுத்திறனாளி நலத்துறை மற்றும் டிசம்பர் 3 இயக்கம் சார்பாக 60 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட மளிகை பொருட்களை மாவட்ட நலத்துறை அலுவலர் சாமிநாதன் வழங்கினார். இந்த நிவாரணப் பொருட்களை சமூக இடைவெளி விட்டு முகக்கவசம் அணிந்தும் பெற்றுச் சென்றனர். கன்னியாகுமரி அருகே கொரோனாவால் பாதிக்கப்பட்டோருக்கான தற்காலிக முகாமில் இருந்து தொற்று பாதிக்கப்பட்ட ஒருவர் தப்பி ஓடிய தகவல் பரவியதால் மக்கள் அச்சமடைந்தனர். கன்னியாகுமரி ஆசாரிக்குளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அருகில் உள்ள பள்ளி வளாகத்தை தற்காலிக முகாமாக மாற்றியுள்ளனர். இந்நிலையில் இந்த முகாமில் இருந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தப்பி ஓடியதாகவும் அப்பகுதியினர் அவர் ஓடுவதை கண்டதாகவும் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. குடியிருப்பு பகுதிக்குள் அவர் பதுங்கியிருந்தால் தங்களுக்கும் தொற்று ஏற்படுமோ என அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சுகாதாரத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.